மை மூன்றாவதாக கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்து செய்த நாள் வரலாற்றை பிரிக்கும்படியாக நடந்த சம்பவம் சிலுவையிலே சொல்லப்பட்ட அந்த ஏழு வார்த்தைகளில் முதலாவது வார்த்தையை தேவன் பேசும்படிக்கு கிருபை பாராட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். சம தலைகளை தாழ்த்தி சிறிது நேரம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, தர்மியான காலை வேளையிலும் கூட இந்த புனித வெள்ளி நன்னாளிலும் உம்முடைய சிலுவையில் நீ சொன்ன அந்த ஏழு வார்த்தைகளில் ஒரு வாரத்தையும் நாங்கள் தியானிக்கும்படிக்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இந்த வார்த்தையை ஆண்டவரை தியானிக்கும் பொழுது அப்பா ஸ்தோத்திரம், உன்னுடைய வார்த்தைகளை எங்கள் நாவிலே வைத்து அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் இந்த சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசு மூலம் பிதாவே, ஆமே. ஓகே, ஸோ லூக்கா 23:34 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென். ஸோ கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின போது சொன்ன முதலாவது வார்த்தை மிகவும் வேதனைப்பட்டு அநேகரால் அவமானப்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு இருந்த அந்த சூழ்நிலையில் அவர் சொன்ன, அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது சொன்ன முதலாவது வார்த்தை ஜெபமாக இருக்கிறது, ஒரு விண்ணப்பம். அந்த விண்ணப்பம் என்னென்னா பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. அந்த பரிந்து பேசுகிற விண்ணப்பம், பரிந்து பேசுகிறதுனா என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பிதாவுடைய உக்கிரத்தை ஆற்றக்கூடிய அந்த விண்ணப்பமாக இருந்தது. ஏன்னா அவருடைய சொந்த குமாரனை நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். எதற்காக அப்படின்னு சொன்னால், நம்ம உங்களையும் என்னையும் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து தம்முடைய தம் பக்கத்தில் சேர்த்து கொள்ளும்படிக்கு அவரை நியமித்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் அவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது, அவருடைய பிதாவுக்கு செல்லப்பில்லை. ஸோ அப்போனா அவர் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா பிதாவுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் அந்த ஒரு பரிந்து பேசுகிற ஜெபம் தான் அந்த இடத்துல எல்லோரும் உயிரோடு இருந்தாங்க நம்புகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், பிதா அவ்வளோ கோபமாக இருப்பார், என் பையனை போட்டு கொண்டுட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நேரத்தில் அவர் சரியான ஒரு ஜெபம் பண்ணுறாரு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி. ஸோ நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்மளுக்கு எந்த நெருக்கம் வந்தாலும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் நம்ம இருக்க வேணும். ஸோ இந்த மன்னிப்பு என்பது என்ன அப்படின்னு சொன்னால், இதுதான் அன்பினுடைய உச்சம். ஒருத்த மேலே நம்ம அன்பு வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அன்பு நம்ம மேலே நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அன்பின் உச்சமே மன்னிப்பு தான். நம்ம மனதார ஒருத்தனை நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதன் மூலமாக நம்மளுக்கு என்னென்னா, எந்த ஒரு கலாத்தீரில் அந்த அஞ்சாம் மதியத்தில் சொன்னபடி விரோதம், பகை, சண்டை, மார்க்கபேதம், இதெல்லாம் எதுவுமே இதெல்லாம் வர்றது காரணம் மற்றவங்களை மன்னிக்காதனால தான். இப்போ நம்ம முழுது மலதான் மன்னிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய அன்பு பூரணப்படும் பொழுது கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து வெளிப்படுவார். ஹலெலூயா, ஹலெலூயா, விசுவாசிக்கிறேங்க, ஹலெலூயா. அதனால் நம்மளுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கும்படிக்கு நம்மளுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படவே இல்லை. ஸோ அதுக்கு வசனம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், மத்திய 7 அதிகாரத்தில் இருக்குது, வசிக்க வேண்டாம், ரோமர் 2 அதிகாரத்தில் இருக்குது. ஸோ மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கிறவனே நீ யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். அதனால் குற்றப்படுத்துகிற ஒரே அதிகாரம் தேவனுக்கு மட்டும்தான் இருக்குது. குற்றப்படுத்துகிற தேவனே மற்றவனை குற்றப்படுத்தாத பொழுது, குற்றப்படுத்த அதிகாரம் இல்லாத நாமும் மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக மத்தேயு 9:11-13 வாசிக்கிறோம், வாசிக்க வேண்டாம், அதில் பார்க்குறோம். ஸோ ஆயக்காரரோடும் பாவிகளோடும் கர்த்தருடைய ஆண்டவர் வந்து உட்கார்ந்து பந்தி சாப்பிட்ருப்பார். அப்போது பரிசேயர்லாம் வந்து கேட்பாங்க, உங்கள் ஆண்டவர் என்ன பாவிகளோடும் பரிசேயரோடும் உட்காந்து சாப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்டவர் சொல்லுவார், இவங்களுக்கு தான், பாவிகளுக்கு தான் வந்து ரட்சிப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போனா பாவிகளை மீட்கும்படியாக அவர் வரணும் அப்படின்னு சொன்னால் மன்னிக்கணும். ஸோ மன்னிப்பு, எல்லாத்துடைய பாவங்களையும் மன்னிச்சதுனால தான் நம்ம இங்கே உட்காந்து ஆராதித்து கொண்டிருக்கோம். பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போகும்படிக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி பேதுரு வந்து கேட்பார், 18 அதிகாரம் நினைக்கிறேன், மத்தேயு 18:21-22 வாசிப்போம். என் சகோதரர் நான் எத்தனை 7 தரம் மன்னிக்கணுமா அப்படின்னு கேட்பார். அதுக்கு இல்லை, நீ 7 தரம் மாத்திரம் இல்லை, 7 70 தரம் மன்னிக்க வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போனா அன்லிமிட்டெட்,
நீங்க ஒருத்தர மன்னிக்கணும்னா இத்தனை தடவை தான் மன்னிக்கணும் அப்படிங்க கிடையாது எத்தனை தடவை வேணா நீங்க மன்னிக்கலாம் அன்லிமிட்டடா நீங்க மன்னிச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கறது அதோட அர்த்தம் அதுக்கு கீழ இருக்கிற வசனம் பாத்தீங்க அப்படி சொன்னா ஒருத்தன் 10000 தாளந்து வந்து வெள்ளி வந்து கடன் வாங்கி இருப்பான் அவனுக்கு வந்து முழுசா மன்னிச்சிடுவார் சோ அதே போல நான் உனக்கு இறங்கனது போல உன்னுடன் விளையானுக்கு நீ இறங்க வேண்டாமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி அந்த 18 அதிகாரம் அந்த கடைசி வசனத்தில் அந்த உடன்வெளியால் கேட்பார் ஸோ அப்போ கிறிஸ்து மன்னிக்கிறது போல் நம்ம என்ன பண்ணோம் ஹலேலூயா கவனிக்கிறீங்களா ஓகே ஸோ லூக்கா 7:37-47 வாசிக்கிறோம் ஸோ வேதத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம கூட அவர் ஊழியத்தை செய்த நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர்த்த மன்னிச்சிருக்கிறாரு அது நம்ம பைபிள்லேருந்து பார்க்க போகிறோம் மத்தேயு லூக்கா 7:37-47 பாவியாகிய ஸ்திரீயை மன்னிக்கிறார் பாவியாகிய ஸ்திரீயை அவர் மன்னிக்கிறார் ரெண்டாவது மத்தேயு 9:12 வாசிக்கிறோம் திமிர்வாதக்காரனை மன்னிக்கிறார் திமிர்வாதக்காரனை பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி பாவியாகிய ஸ்திரீயை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி இதெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேற வேண்டும் அவர் மேலே சொன்ன தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேற வேண்டும் வாசிக்கலாம் ஏசாயா 53:12 ஏசாயா 53:12 அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் ஓகே அக்கிரமக்காரராக நமக்கு வேண்டிக் கொள்ளும்படிக்காக தான் அங்கே எழுதப்பட்ட வார்த்தை இந்த சிலுவையிலே இந்த முதலாவது வார்த்தையை நிறைவேறினது ஹாலேலூயா கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஓகே அதே மாதிரி சங்கீதம் 85:2 வாசிக்கிறோம் அவர் நம்முடைய பாவங்களெல்லாம் மூடினீர் அப்படின்னு இருக்கு உங்களுடைய நம்முடைய பாவங்களெல்லாம் மூடினார் வாசிக்கலாமா அந்த வசனத்தை சங்கீதம் 85:2 உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர் ஆமென் ஜனங்களெல்லாம் பாவங்களை மன்னித்து பாவங்களெல்லாம் மூடினீர் நம்முடைய பாவங்களெல்லாம் மூடி போட்டார் ஹாலேலூயா ஹாலேலூயா அதே மாதிரி சங்கீதம் 32:1 வாசிக்கிறேன் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால் நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் அவருடைய சன்னிதிலே நாம் தைரியமாய் வந்து அவருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துகிறோம் அதே போல் பரிந்து பேசும் பொழுது தேவனுடைய உக்கரத்தை நாம் ஆற்றுகளாய் இருக்கிறோம் அதில் என்ன யாரெல்லாம் பரிந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் யாத்ராகமில் 32:10-14 வாசிக்கும் பொழுது அந்த மோசையை நோக்கி ஆண்டவர் சொல்லுவார் நீ விட்டு இந்த ஜனங்களை நான் அழிச்சு போட்டு உனக்கு ஒரு புதிய சந்தை நான் உருவாக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த ஜெபம் பார்த்திங்கன்னா மிகவும் கருத்துள்ளதாக இருக்கும் நீங்கள் ஜனங்களை எகிப்திலேருந்து நீங்கள் கொண்டு வந்து கொண்டு போடுறதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் கருத்தாக ஜெபம் அந்த கோபத்தை அந்த உக்கரத்தை தேவனுடைய கோபத்தை உக்கரத்தையும் என்ன சொல்கிறார் என்ன பண்ணுறாரு ஆற்றி தேவன் அவர்களை மன்னித்து அந்த ஜனங்களை மறுபடியும் காணனை சுதந்திரிக்கும்படி செய்கிறார் ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு ஜெபம் அது அதே மாதிரி ஆதியாகம் ஆபிரகாம் வந்து சோதோம் குமார பட்டணத்தை அழிக்க போகும்போது ஒரு பரிந்து பேசுவார் அந்த ஜெபம் இருக்குது 50 நீதிமன்றங்கள் இருந்தால் மன்னிப்பீங்களா 40 நீதிமன்றம் இருந்தால் மன்னிப்பீங்களா 30, 20, 10 சொல்லிட்டு அந்த இடத்துல பரிந்து பேசுவாங்க ஸோ யார் இல்லாதனால தான் அழிக்கப்பட்டாங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் ஸோ அதனால் இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எபிசியர் 4:32 நம்ம பாஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வீக்குன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி 1st week நம்மளுக்கு ஒரு கிறிஸ்துவ மன்னிக்கிறது போல் மன்னிக்கிறவளா இருங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாரு அதில் எபிசியர் 4:32 வாசிக்கலாம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஆமேன் நாம் நம்முடைய கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாம் கிறிஸ்துவ நமக்கு மன்னிக்கிறது போல மற்றவர்களையும் நம் மனதார மன்னிக்கிறவர்களாய் இருக்கணும் அதே வசனம் குலசியர் 3:13 குலசியர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஆமென் ஸோ இந்த வசனத்தின் மூலம் நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறார் என்பதை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய குணாதிசயம்தான் மன்னிப்பு ஸோ மனதார கிறிஸ்து நம்மளுக்கு மன்னிக்கிறது போல நாமளும் மன்னிக்க வேணும் இந்த வார்த்தையின் மூலம் நம்ம ஒரு தீர்மானத்தோடு நம்ம இங்கேருந்து போக போகிறோம் கண்களை மூடி ஒரு 30 செகண்ட் ஜெபிக்க போகிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே கிறிஸ்து
பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மன்னித்தது போல நாங்கள் எல்லாரையும் மனதார மன்னிக்கும்படிக்கு எங்களுக்கு அந்த இருதயத்தை பரிபூர்ணமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே எங்கள் இருதயத்திலே யாராவது ஆண்டவரே ஸ்தோத்திரம் மன்னிக்க கூடாதபடிக்கு எங்கள் இருதயம் கடினப்பட்டிருந்தால் தயவாக இதை எல்லாவற்றையும் உடைத்து போட்டு நாங்கள் மனதார அவர்களெல்லாம் மன்னிக்கும்படிக்கு தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த குணம் எங்களுக்குள்ளாய் அதிகமாய் ஆண்டவரே பெருகி மற்றவர்களை மன்னிக்கிற குணத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்குள் வளர்த்து அதன் மூலமாய் கிறிஸ்து எங்களுக்குள் வெளிப்பட்டு அதற்கு நாங்கள் சாட்சியாக நிற்கும்படிக்கு நாங்கள் செபித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவரே.